வணக்கம். நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒருவனாக தான் இங்கே வந்திருக்கேன். ரஹ்மான் சார் இந்த படத்தை நிறைய டேரக்டர்ஸ் போட்டு காமிச்சாரு. அந்த ஸ்டேஜில் எனக்கும் ஒரு அழைப்பு வந்தது, இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டார். நான் பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த யூனிட்டை சேர்ந்தவங்க நான் வந்திருக்கேன். ஐம் நாட் அ கெஸ்ட், ஐ எம் அ ஹோஸ்ட். அண்ட் தேங்க்யூ ரஹ்மான் சார் ஃபார் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் ஆன் திஸ் ஃபிலிம். இந்த படத்தை அவர் செதுக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இசையமைச்சு தயாரிச்சிருக்காரு, அதுக்கு முன்னாடி கதை எழுதியிருக்காரு, பட் ஆக்சுவலாக செதுக்கியிருக்காரு. ஏன்னா அந்த படத்துடைய ஜேர்னி நான் கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் குவார்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த ஃபஸ்ட் கட்லேருந்து அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி ஒரு ஷேப் எடுத்து அதுக்கு அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணார் அப்படின்றத நான் பார்த்துருக்கேன். அண்ட் தட் வாஸ் இன்ஸ்பைரிங் ஆக்சுவலி. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, இட்ஸ் அ மியூசிக்கல், இட்ஸ் லைக் ஒரு சாங்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிலிம். அந்த சாங்ஸ் படத்தில் வந்து ஒரு நிறைய மீனிங் இருக்கிற ஒரு படம். அதாவது விவேக் சொன்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் த சாங் ஷுட் சேஞ்ச் சம்படிஸ் லைஃப்ன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இட்ஸ் நாட் அ ஸ்பாயிலர், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கு அவர் எவ்வளோ யோசித்து அந்த சாங்கை பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் யோசித்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ஈஸியாக அவர் பண்ணார் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் சாங் ஆல்சோ. ஸோ வெரி இன்ஸ்பைரிங் ஃபிலிம். இட்ஸ் ஆஃப் பீட், இட்ஸ் குவர்க்கி, அட் த சேம் டைம் இதுக்குள்ளே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கமர்ஷியலான ஒரு எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த படம் பார்க்கும்போது. அண்ட் தி ஆக்டர்ஸ் ஆர் யூனோ ஆக்டர்ஸ் வில் கோ ஆன் ஃபார் த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் ஐ திங்க். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஃபிலிம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். டாக்டர்?